அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பிஆர் மேக்ஸ் அகாடமில டிஎன்பிஎஸ்சி கம்பைன்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சப்ஆர்டினேட் சர்வீசஸ் போத் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் மேஜர் இந்த ரெண்டு மேஜருக்குமே ஆன்லைன் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கோம். பிஜிடிஆர்பி, டிஆர்பி பாலிடெக்னிக், டிஆர்பி இன்ஜினியரிங் காலேஜஸ், எஸ்சிஆர்டி எக்ஸாமினேஷன், டிஆர்பி ஆர்ட்ஸ், டிஎன்செட், சிஎஸ்ஐஆர் நெட், தென் டெட் பேப்பர் ஒன் கிளியர் பண்ணவங்களுக்கு உள்ள இடைநிலை ஆசிரியர் தேர்வு எஸ்ஜிடி, டெட் பேப்பர் டூ கிளியர் பண்ணவங்களுக்கு உள்ள யுஜிடிஆர்பி, இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கெல்லாம் ஆன்லைன் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கோம். ஆப்ல தான் கிளாஸஸ் இருக்கிறோம். சோ லைன் பை லைன் கிறிஸ்டல் கிளியர் எக்ஸ்பிளனேஷன்ஸ் உங்களுக்கு லைவ் கிளாஸ்ல கொடுத்துருவோம். லைவ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியாத பட்சத்துல நீங்க ரெக்கார்டிங்ல போயும் பாத்துக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீசஸ் யுஜிடிஆர்பி பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற மேத்தமேட்டிக்ஸ் மேஜர் ஃப்ரெண்ட்ஸ்க்கான வீடியோ இது. ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 1200 ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்னைக்கு 121வது க்வெஸ்சன். ஆல்ரெடி ஒரு 120 ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஷன்ஸ் பண்ணிட்டோம். இந்த டிஸ்கஷன்ஸ் பார்க்காதவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டை லிங்க் கொடுத்துருக்கேன், பாருங்கள். க்வெஸ்சன் நம்பர் 121, மைனஸ் பை கமா பை இன்டர்வல்ல உங்களுக்கு பிஎனோட ஃபார்முலா கேட்டிருக்காங்க. ஸோ டைரக்ட் ஃபார்முலா தான் ஆப்ஷன் பி. க்வெஸ்சன் நம்பர் 122, ஸ்டோக்ஸ் தியரம் கன்வெர்ட்ஸ் லைன் இன்டெக்ரல் இன்டு சர்ஃபேஸ் இன்டெக்ரல். ஸோ டைரக்ட் தான். க்வெஸ்சன் நம்பர் 123 ரொம்ப ஈஸியான ஒரு க்வெஸ்சன் தான். ஒரு ஆர் வெக்டர் கொடுத்துருக்குறாங்க, அதனுடைய டைவர்ஜென்ஸ் கேட்டிருக்காங்க. டைவர்ஜென்ஸ் ஆஃப் அ வெக்டர் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? அந்த வெக்டாரோட ஐ காம்பனண்ட்டை எக்ஸை வச்சு பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிவிட்டு, ப்ளஸ் அந்த வெக்டாரோட ஜே காம்பனண்ட்டை ஒய்யை வச்சு பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிவிட்டு, ப்ளஸ் அந்த வெக்டாரோட கே காம்பனண்ட்டை இசடை வச்சு பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுவோம். இங்கே ஐ காம்பனண்ட் எக்ஸு, ஜே காம்பனண்ட் ஒய், கே காம்பனண்ட் இசட். ஸோ நீங்கள் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது 1+1+1 வரும், 3. க்வெஸ்சன் நம்பர் 123க்கு 3. இஃப் எ வெக்டார் எஃபெக்டார் இஸ் இரோட்டேஷனல் டைரக்ட் ரிசல்ட், டெல் கிராஸ் எஃபெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0, அதாவது கேர்ல் எஃபெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0. க்வெஸ்சன் நம்பர் 125, ஒரு ரிங்கில் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஃபார் ஆல், ஏ பிலாங்ஸ் டு ஆரா இருந்ததுன்னா, தென் ஏ பிளஸ் பி 0 இம்ப்ளைஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு பி. இதுவும் டைரக்ட் ரிசல்ட் தான். க்வெஸ்சன் நம்பர் 126ம் ஒரு டைரக்ட் ரிசல்ட் தான். ஐ ஆஃப் ஜி அண்ட் ஆட்டோமோஃபசம் ஆஃப் ஜி பி குரூப்ஸ் ஆஃப் இன்னர் ஆட்டோமோஃபசம்ஸ் அண்ட் ஆட்டோமோஃபசம்ஸ் ஆஃப் அ குரூப் ஜி. குரூப் ஜியோட இன்னர் ஆட்டோமோஃபசமாக ஐ ஆஃப் ஜியும், ஆட்டோமோஃபசம்ஸை ஆட் ஆஃப் ஜி அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுறோன்னா என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும்னா, இந்த ஐ ஆஃப் ஜி நார்மல் இன் ஆட்டோமோஃபசம் ஆஃப் ஜியாக இருக்கும். அண்டு நீங்கள் ஆட்டோமோஃபசம் ஆஃப் ஜி ஓவர் ஐ ஆஃப் ஜி அப்படிங்கிற ஃபேக்டர் குரூப் கூட டிஃபைன் பண்ணி நீங்கள் படிச்சிருப்பீங்க. எப்போவுமே ஐ ஆஃப் ஜி இந்த ஆட்டோமோஃபசம் ஆஃப் ஜியில் நார்மல் சப் குரூப்பாக இருக்கும். ஒரு குரூப் ஜியும் அதனுடைய நார்மல் சப் குரூப்பும் என்னும் இருந்ததுன்னா அந்த ஃபேக்டர் குரூப் ஜி ஓவர் என் டிஃபைன் பண்ணியிருப்போம் இல்லையா? அது மாதிரி ஆட்டோமோஃபசம் ஆஃப் ஜி ஓவர் ஐ ஆஃப் ஜிங்கிற ஃபேக்டர் குரூப் கூட நம்ம என்ன பண்ணியிருந்திருப்போம், அங்கே டிஃபைன் பண்ணி ரிசல்ட்ஸ்லாம் படிச்சிருந்திருப்போம். ஸோ இதுவும் ஒரு டைரக்ட் ரிசல்ட் தான். 126க்கு பி, ஐ ஆஃப் ஜி இஸ் நார்மல் இன் ஆட்டோமோஃபசம்ஸ் ஆஃப் அ குரூப் ஜி, ஆட்ஜி அப்படி டினோட் பண்ணுவாங்க. க்வெஸ்சன் நம்பர் 127 ரொம்ப சிம்பிள் தான். எதெல்லாம் இன்புட்டாக கொடுத்தா இந்த 25லேருந்து 36 வரைக்கும் உங்களுக்கு வருதுன்னு பாருங்கள். 5 to 6 இன்புட்டாக கொடுத்தாலும் 25 to 36 வரும். அதே மாதிரி இந்த 0 இங்கே இருக்குது, இந்த பக்கம் 5 to 6, இங்கே -5 இருக்குது, இங்கே -6 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே 6 இருக்குது. நீங்கள் 5 to 6 இன்புட்டாக கொடுத்தாலும் அந்த 25 to 36 உங்களால் பார்க்க முடியும். ஜீரோவுக்கு லெஃப்ட் சைடில், நெகட்டிவ் சைடில் -5 to -6 நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் -6, -5 இதை இன்புட்டாக கொடுக்கும்போது உங்களுக்கு 25 to 36 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் சி. சீக்வன்ஸ் -1 the whole power n வந்து அதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும், -1+1 -1+1 -1+1, இது ஒரு ஆஸ்லேட்டிங் சீக்வன்ஸ்.
உங்களுக்கு வந்து ஃபைனைட்டாக ஒரு வால்யூவுக்கு போய் கன்வெர்ஜ் ஆகாது, ப்ளஸ் இன்ஃபினிட்டி நோக்கியும் டைவர்ஜ் ஆகாது, மைனஸ் இன்ஃபினிட்டி நோக்கியும் டைவர்ஜ் ஆகாது. ஸோ இது ஒரு ஆசிலேட்டிங் சீக்வன்ஸ். க்வெஸ்சன் நம்பர் 129, இதுவும் ஒரு டைரக்ட் ரிசல்ட்டு தான். இந்த nth டேர்ம்ஸ்லாம் எப்படி இருக்குது? an less than or equal to bn less than or equal to cn. இதில் ஏஎன்க்கு லிமிட் என்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி போடும்போது கேபிட்டல் ஏ வருது, லிமிட் என்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி சிஎன் போடும்போதும் கேபிட்டல் ஏ வருதுன்னா அந்த இன்பிட்வீனில் இடையில மாட்டிகிட்ருக்க டேர்முக்கும் ஆப்வியஸாக என்ன தான் வரும்? கேபிட்டல் ஏ தான் வரும், டைரக்ட் ரிசல்ட்டு. க்வெஸ்சன் நம்பர் 130 பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டினியூவஸ் வந்துடும். உங்களுக்கு வந்து சைன் 1/x ஜீரோவில் தான் கண்டினியூவஸ் இருக்காது. அவங்க ஓப்பன் இன்டர்வல் 0,1 தான் கொடுத்துருக்குறாங்க, ப்ராப்ளம் இல்லை. இந்த இன்டர்வலில் வந்து ஜீரோவும் இல்லை ஒன்றும் இல்லை, இந்த இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸில் இந்த ஃபங்க்ஷனுக்கு லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் அந்த பாயிண்டில் அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ எல்லாமே கோஇன்சைட் ஆயிரும். அதனால் ஆப்வியஸாக கண்டினியூவஸ் வந்துடும். ஆனால் ஏன் யூனிஃபார்ம்லி கண்டினியூவஸ் வராதுன்னா, இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஷார்ட்கட் அப்ளை பண்ணலாம். ஒரு ஓப்பன் இன்டர்வலில் ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூவஸாக இருந்து அந்த இன்டர்வலோட எக்ஸ்ட்ரீம் பாயிண்டில் இப்போ ஜீரோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் லிமிட் அதுக்கு ஃபைனைட்டாக எக்ஸிஸ்ட் ஆகலை, லிமிட் ஃபைனைட்டாக எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னா அது யூனிஃபார்ம்லி கண்டினியூவஸ் வராது. இப்போ இந்த இங்கே நம்மளுக்கு ஓப்பன் இன்டர்வல் தான் கொடுத்துருக்குறாங்க, ஃபங்க்ஷன் கண்டினியூவஸ் புரிஞ்சிருச்சு. அந்த ஜீரோங்கிற ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டை எடுத்துக்கோங்களேன், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ சைன் 1/x போடும்போது உங்களுக்கு சைன் 1/0 வரும். சைன் 1/0 என்ன? சைன் இன்ஃபினிட்டி. சைன் இன்ஃபினிட்டிக்கு வால்யூ உங்களுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ஏதோ ஒரு வால்யூ, ஏதோ ஒரு வால்யூ மைனஸ் 1 ப்ளஸ் 1 ஏதோ ஒரு வால்யூங்க. அப்போ ஒரு ஃபைனைட்டாக ஒரு யூனிக் வால்யூ உங்களால் சொல்ல முடியல. அப்போ லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், லிமிட் எக்ஸிஸ்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ யூனிஃபார்ம்லி கண்டினியூவஸ் கிடையாது. நல்லா கவனிங்க, ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஓப்பன் இன்டர்வலில் கண்டினியூவஸாக இருந்து அதனுடைய எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸில் அதுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கணும் ஃபைனைட்டாக, அப்போ தான் அது யூனிஃபார்ம்லி கண்டினியூவஸ் வரும். இது ஒரு ஷார்ட்கட். இங்கே தான் ஜீரோலேயே அதுக்கு விழுந்துருச்சே, உங்களுக்கு லிமிட் எங்கே ஃபைனைட்டாக எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ இது யூனிஃபார்ம்லி கண்டினியூவஸ் வராது, ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன்ஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து அடுத்த கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ 1200 ப்ராப்ளம்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுக்கு நான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீசஸ் அண்ட் ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ் க்வெஸ்சன்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ 1200 ப்ராப்ளம்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.